ஸ்ரீபாந்தபனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுபியாம் காதமரகசி. உலகத்தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். ஒரு சிறிய ஒரு இடைவெளி ஆயிருக்கு, உங்களை சந்திக்க முடியல. ஆனால் பக்த கொடிகள் அடியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசத்திற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். குருஜி, உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், ஏன் பதிவுகள் போடவில்லை என்று பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பு பாசம் இந்த பதிவை நாங்கள் பதிவிடுவதற்கு தூண்டுகிறது. ஆகையினால் உலகத்தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய அன்பு இந்த பதிவை செய்வதற்கான ஏற்பாடுகளை இறையருளும் குருவருளும் துணை கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இந்த பதிவு வெளியிடுவதற்கான முழு பொறுப்பும் முழு காரணமும் உங்களுடையது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த பதிவை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன், இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 6/10/2024 முதல் 12/10/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வாரத்தில் நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார், கன்னியா ராசியில் சூரிய பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார், துலா ராசியில் சுக்கர பகவான் புத பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார், கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார், மீன ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுக்கிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியைச் சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை எதிர்நோக்கி இந்த வாரம் அமைய போகிறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை பெருக போகிறது. நேற்று வரைக்கும் இதை என்ன செய்ய போகிறோம், இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சோர்ந்து இருந்தவர்கள் கூட உள்ளத்திலும் உடலிலும் ஒரு ஆற்றல் இறங்குவதை நீங்கள் உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. பொதுவாகவே மனச்சோர்வு ஏற்படுவதற்கும் உடல் சோர்வு ஏற்படுவதற்கும் ஜோதிடர்களுடைய பார்வையில் இந்த கோச்சார கிரகங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யட்சமாக உணர்வார்கள். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கடந்த காலத்தில் குழந்தைகள் மூலமாக இருந்த கவலைகள், கட்டங்கள், பயங்கள், சில சமயங்களில் நமக்கு இடையூறு கொடுக்கறதே இந்த பயம்தான். இந்த ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் கேட்கக்கூடிய வினா என்னென்னா, குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, ஃபஸ்ட்டு குவஸ்டின். ரெண்டாவது, எங்களுக்கு வயசானால் அந்த குழந்தைங்க எங்களை கவனிச்சுப்பாங்களா. இந்த பயம் ஏன் காரணம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பலவிதமான முதியோர் இல்லங்களை எல்லாம் பார்க்கிறார்கள், பெற்றோர்கள் படக்கூடிய கட்டங்களை பார்க்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு அன்பான தகவலை சொல்லி கொடுக்குறேன், உங்களது குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு எப்பொழுதும் நடக்க வேண்டுமானால் குழந்தைகளுக்கு நாம் நல்ல தகவல்களை எல்லாம் அவ்வப்பொழுது சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் இந்த அளவுக்கு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் குழந்தைகள் ரீதியாக நாம் சிந்திக்கிறோம் அப்படின்னா, 5வது ஸ்தானத்திற்கு புத்திர ஸ்தானம்னு பேர். உங்களது ராசிக்கு 5க்கு அதிபதி சூரிய பகவான், அவர் 6வது ஸ்தானத்தில் அனுகூலமாக இருக்கார். புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. உங்களது ராசிக்கு 9/12 அதிபதி. இந்த 9/12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான்
தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கும் பொழுது உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. அருமையான வாரம், மனசுக்குள்ள நல்ல ஒரு நிம்மதி கிடைக்க போறது. இந்த நிம்மதி அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டா, எனக்கு நிம்மதி தேவை, ஆரோக்கியம் தேவை. உண்மையிலேயே மனிதர்களுக்கு இப்பொழுது தேவை என்னன்னா, முதல்ல ஆரோக்கியம் தேவை, அப்போ அடுத்தது மனசு நிம்மதி தேவை, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம் தேவை. ஆனால் இந்த ஐஸ்வர்யங்களும் ஆரோக்கியமும் வரும் பொழுதே ஓரளவுக்கு நிம்மதி கிடைச்சுடுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் மூணுமே தேவை, ஆரோக்கியம் தேவை, ஐஸ்வர்யம் தேவை, ஆனந்தம் தேவை. அதனால இந்த வாரத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த கவலைகள் நீங்க போகிறது, கட்டங்கள் நீங்க போகிறது, குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஞானம் தோன்ற போகிறது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் கிடைக்க போகிறது, குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய, நான் சொல்லக்கூடிய கருத்தை இப்படி எடுத்துட்டியாப்பா, நீ சொல்லக்கூடிய கருத்தை நான் இப்படி கோச்சுட்டேனா அப்படின்னு மனம் விட்டு பேசி கடந்த காலத்தில் இருந்த மன கசப்புகள் நீங்க போகிறது, அந்யோன்ய பாவம் பெருக போகிறது, ஆனந்தமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. ஒரே ஒரு விஷயம், விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார், செலவுகளை குறைச்சுங்கோ. செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, குறிப்பா பல பக்த கொடிகள் ஏன் ராசி பலன் வரல அப்படின்னு கேட்டு இருக்காங்க. அதுல ரிஷப ராசியை சார்ந்த பல பக்த கொடிகள், குருஜி உங்க ராசி பலன் எங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனால், ஒவ்வொரு வாரத்தையும் திட்டமிடுவதற்கு உங்களது ராசி பலன் எங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கு. இருட்டில் கண்ணை கட்டிண்டு போறவனுக்கு ஒரு ஊன்றுகோலும் ஒரு ஒளிவிளக்கும் எப்படி உறுதுணையாக இருக்கின்றதோ, அதை போல உங்களது ராசி பலன் எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் ஒளி விளக்காகவும் உதவுகிறது. ஆகையினால் ராசி பலன் நிகழ்ச்சியை அவசியம் போடுங்கோ அப்படின்னு பல ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் தொலைபேசி மூலமும் இமெயில் மூலமும் பல தகவல்களை கொடுத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், கேஷ் ஃப்ளோ தாராளமாக இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் சொல்ல போனால், சில பக்த கொடிகள் அவரவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய தொகையை இதை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காங்க. அடுத்தது, ஒவ்வொரு ரூபாயா உழைச்சி சம்பாதிக்கிறத விட அந்த தொகையை பாதுகாக்கிறதுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ஒரே சமயத்தில் பலவிதமான அழுத்தங்கள், ஒரே சமயத்தில் ஒரு இல்லத்தரசியாக இருக்காங்கன்னா இந்த பக்கம் வீட்டுக்காரரும் ஒரு கேள்வி கேட்பார், இந்தண்டா பொண்ணு ஒரு கேள்வி கேட்கும், இந்தண்டா புள்ள ஒரு கேள்வி கேட்கும், இந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு கேள்வியை கேட்பாங்க, இந்த சமயத்தில் நாலு கெஸ்ட்டும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, யாரை பார்க்கறது? சரி, நீங்களே எல்லா ரோலையும் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செக்ஷனை வந்து ஸ்பிளிட் பண்ணுங்க. இந்தந்த வேலையை வாசலில் யாராவது கூப்பிட்றாங்களா, சார் நீங்கள் பாருங்கள், இன்னொருத்தர் யாராவது வந்து தொழில் ரீதியாக கேட்குறாங்களா, பையனை நீங்கள் பார்க்க சொல்லுங்கள், அதே மாதிரி படிப்பு சம்மந்தமாக எதாவது கேட்குறாங்களா, பொண்ணை நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை அந்த பணிகளை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். உங்கள் ராசியில் குரு பகவான் இருந்து அழுத்தத்தை கொடுத்துன்னு இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார், மைண்டு ஓடிண்டே இருக்கு, எதை எப்படி செய்யலாம், இரவானால் நாளைக்கு எந்தெந்த வேலையை எப்படி செய்யணும்னு
இந்த கம்ப்யூட்டரில் ரேம் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கு. காலம்பரை ஏந்தா நைட்டு தூங்கலையேங்கக்கூடிய சோர்வு ஏற்படுறது. எந்த வேலையை செய்யறது, எப்படி செய்யறது, இதில் கேட்குறவங்க கேட்குற கேள்விகள், அதுவும் இன்னைக்கு சம்பந்தம் இல்லாமல் ஃபோன் பண்ணி ஒரு கால் வரும் பாருங்கோ. நீங்கள் பாட்டில் சிவனேன்னு தான் உட்காந்துருப்பீள், நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பீள், ஆனால் உங்கள் மனசை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபோன் வரும் பாருங்கோ. அந்த ஃபோனை அட்டன் பண்ணதுலேருந்து நீங்கள் அப்படியே அப்செட் ஆகிடுவீங்க. இதுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்புகள் இருந்தாலும் செல்ஃபோன் யூசேஜை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கோ. குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்தகொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சுவாமி. நான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன், எல்லாருக்கும் நல்லது செய்யறேன், ஆனால் சம்பந்தமே இல்லாம என் மேல ஒருத்தர் பாயரா இருப்பாருங்கோ. நீங்க ஒண்ணுமே நீங்க நியாயமா தான் சொல்லியிருப்பீங்க, நீங்க நியாயமா தான் நடந்துட்டு இருப்பீங்க, ஆனால் அவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் ஏதோ சண்டை போடுற மாதிரி தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, காலம்பர்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் மௌனமாக இருந்திருப்பீங்க, சாயங்காலம் அவங்க எங்கேயோ பேசின்னு இருக்கிறதுக்கு ஒரு பதில் கொடுப்பீங்க, அந்த பதில் கொடுக்கறது கூட உங்களுக்கு ஒரு இடையூறான சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்கள் மனசை பாதிச்சிருத்தே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. உண்மைதானே? அதுக்கு என்ன காரணம்னா, தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். அது 7-10 உடையவர் விரயஸ்தானத்தில் போய் உட்காந்துண்டு தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10 ராகு, இந்த 10வது ஸ்தானத்தில் போய் ராகு பகவான் உட்காந்துருக்கும்போது 3 அதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். வேலை பலுக்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, தாய்மார்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியோர்களாக இருந்தாலும் சரி, எந்த வேலையை எப்போ பார்க்குறதுன்னு தெரியல. காலம்பரை ஏந்துண்டா இரவு வரைக்கும் ஓய்வே கிடையாது, 5 நிமிஷம் கூட உட்கார முடியல. இவ்வளவு வேலை செய்கிறோமே, யாராவது நன்னா செய்கிறீங்கன்னு ஒரு பாராட்டுறாங்களா, யாராவது ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி மனம் சோர்ந்து காணப்படுறது. இளைஞர்கள் செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. குலதெய்வ பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. புதன்கிழமையில விரதம் இருங்கோ, மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறையா பொருளாதாரத்தில் வரவு ஏற்பட போகிறது. சஷ்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். எதிர்பாராத லாபங்கள் ஏற்பட போகிறது. ஆனால் அந்த லாபங்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். போன வாரம் ஒரு கடகராசியை சார்ந்த ஒரு குழந்தைக்கு ஒரு பாராட்டு கிடச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேட்ச் கொடுத்து அந்த குழந்தைக்கு பாராட்டியிருக்காங்க. ஆனால் அடுத்த சில தினங்களில் அந்த பேட்சை வாங்கிட்டாங்க, அது இன்னொரு குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன அளவுக்கு மனசு பாதிக்கும்? அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் இருக்கார். இதில் பெரியோர்களாக இருந்தால் என்ன பண்ணுவா, இன்னைக்கு கிடைச்சிருக்கத்த நினச்சி சந்தோஷப்படக்கூடாது. பகவான் கீதையில் என்ன சொல்கிறான், ரொம்ப கட்டமான உபதேசம் தான், நீ மகிழ்ச்சி வரும்பொழுது மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போகாதே, மனம் சோர்வடையும் பொழுது மிகவும் சோர்ந்து போகாதே, நடுநிலைமையோடு உன் வாழ்க்கையை பழக கற்றுக்கொள் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுக்கறத பெரிவாளாலேயே பின்பற்ற முடியல. குழந்தைகள் எப்படி பின்பற்றும்? இந்த கல்வி நிறுவனங்களில் கூட ஒரு பாராட்டுதலை கொடுத்துட்டு ஒரு சில வாரங்களில் அதை உடனடியாக பறிப்பதை தவிர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலையும் இதன் மூலமாக பகிர்ந்துக்கிறோம். கடகராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு முதல் பகுதியில் மாற்றங்கள் உயர்வாகவும் 2வது பகுதியில் கொஞ்சம் மாற்றங்கள் தாழ்வாகவும் வரும்பொழுது மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். திங்கள் கிழமையில் விரதம் இருப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்தகுடிகளே,
சிம்ம ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களது ராசிக்கு சதுர்பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். சதுர்பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது என்பது ஒரு அருமையான அமைப்பு. போன வாரம் வரைக்கும் மனசு சோர்ந்து இருந்தீங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல, எப்படி செய்ய போகிறோன்னு தெரியல, நம்மள்கிட்ட எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் முன்னேற்றம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான ஒரு தன்னம்பிக்கை தோன்றுது பாருங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு. இந்த தன்னம்பிக்கையை உங்களுக்கு செவ்வாய் பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அதனால கவலையப்படாதீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு சப்தம ஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். ஏழாவது ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகனுடைய பார்வை உங்க ராசி மேல விழருது. கோச்சார அமைப்புகள்ல வாக்கு ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். சில சமயங்கள்ல எங்காவது போய் யதார்த்தமா பேசின ஒரு தகவல் நமக்கு இடையூறு அமைகிறது. இந்த சிம்ம ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு நேரடியா பேசிடுறாங்க, மனசுல என்ன தோன்றதோ அதை பேசிடுறாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். வெற்றியாளர்களை பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல தோன்றத பேசவே மாட்டாங்க. எதுக்காக இருந்தாலும் ஒரு ஸ்மைலிங், ஒரு தலையாட்டல், இந்த சிரிப்பு தலையாட்டலை ஒரு ஃபார்முலாவா நீங்க வச்சுக்கோங்க. உங்க மனசுல எது தோன்றினாலும் உடனடியாக அதை சொல்லிவிடாதீங்க. மெஷர் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் லெட் இட் இட்ஸ் ஃபால்ஸ். உங்கள் வாயிலிருந்து விழக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் அளந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் யதார்த்தமாக பேசினாலும், உண்மையை பேசினாலும், நடைமுறையை பேசினாலும் அது உண்மை யதார்த்தம் அப்படின்னு எது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்கள் எதிரில் இருப்பவர்களிடத்தில் இல்லை. ஆகையினால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். நான் கரெக்டான சரியான பாதையில தான் போறேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், இந்த கான்செப்ட்ல கொஞ்சம் ஓரமா வெய்யுங்கோ, உங்களுக்கு குரு பகவான் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய டேர்னிங் வரும், அப்ப பாத்துக்கலாம். இப்ப நீங்க அமைதியாக இருக்க வேண்டிய காலம். எங்கும் வாயை திறக்கக்கூடாது, எங்கும் பதிலே பேசக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லது சொன்னாலும் அதை நல்லதா ஏத்துக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. ஆகையினால் நீங்கள் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவதோடு எதிர்கால திட்டங்களுக்கான உங்களது முயற்சிகளை முடுக்கி விடக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையட்டும். மாணவர்களாக இருந்தால் கல்வி தொடர்பாக படிச்சுட்டே வாங்க. ஒர்க் பண்றவங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, குடும்பத்துல ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, எக்ஸ்பென்ஸை குறைச்சுக்குங்க, சூரிய பகவானை தரிசனம் பண்ணுங்க, வழிபடுங்க. நல்வாழ்த்துக்கள். பணிவான உள்ளமுடைய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு சுக்கர பகவான் உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி. 2-9 அதிபதி இரண்டாவது ஸ்தானத்துல வர்றதும், சதுர் சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துல வர்றதும் நல்ல அமைப்பு. அதுவும் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்க போறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட லாபங்கள் கிடைக்க போகிறது. இந்த லாபங்களை பிஸ்னஸில் பார்க்கும்போது, கடந்த காலத்தில் நீங்கள் தொடரும் முயற்சியை செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கு இந்த வாரம் கூடுதல் அனுகூலத்தையும் கூடுதல் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நேற்று வரைக்கும் படித்த பையன் இன்னைக்கு டெஸ்ட் எழுதினான்னா அவனுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நேற்று வரைக்கும் புக்கே தொடலை, நான் கன்னியா ராசி, இன்னைக்கு போய் நான் ஒரு டெஸ்ட் எழுதுறேன், இன்னைக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறேன், இன்னைக்கு ராசி பிள்ளனை பார்த்துட்டு மார்க் வரலையேன்னா எப்படி வரும்? நீங்கள் நேற்று வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க, நேற்று வரைக்கும் உங்களுக்கு சரியான ரிசல்ட்டு கிடைக்கல, இப்போ கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக வந்துடுத்து, இப்போ உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். அதே போல தொழில் ரீதியாக கடந்த காலத்தில் கடினமான உழைப்பை மேற்கொண்டவர்கள், சுய தொழிலில் கடுமையான முயற்சி செய்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணரலாம். இந்த வாரத்தில் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் பொறுமையை பின்பற்றணும்,
சப்தமஸ்தானத்தில் ராகு உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அதனால ஒருத்தக்கொத்தர் விட்டு கொடுத்தேடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கன்னியா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பெருமாள் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தபடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தபடிகளுக்கு தன சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துல கடந்து வர்றார். உங்களது ராசிக்கு 3-6 அதிபதி 8வது ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானத்துல மந்தகாரகன். ஒரே ஒரு விஷயம், சஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு உயரிய எண்ணங்களை கொடுத்துருக்கார். இந்த உயரிய எண்ணங்கள் அப்படிங்கிறது தேவைதான். உங்களது சிந்தனை, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் எந்த அளவுக்கு நீங்கள் உயரிய சிந்தனைகளை பதிவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிற மன இயல் ரீதியான ஆய்வுகள் போடுறது. ஆனால் நீங்கள் திங்க் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட சோர்ஸை எப்படி டெவலப் பண்ணணும்னு திங்க் பண்ணணும். உங்களுக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக உயரிய சிந்தனைகள் எனக்கு தோன்றது, நான் உயர்வாக தான் நினைக்கிறேன், நான் பெரிய விஷயங்களை தான் செய்யணும், ஒன்றும் இல்லை ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் என்ன? ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ உங்களுடைய கையிருப்பு என்ன? அந்த கையிருப்பை கொண்டு நீங்கள் எந்த பிராண்டை வாங்கலாம், அதுக்குள்ள செலவை கொஞ்சம் திட்டமிடுங்க. இல்லட்டா எதிர்காலத்தில் வந்து ரொம்ப நம்ம பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பொருளாதார நிபுணர்கள் கூறக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் ஜோதிடத்தில் ஒத்து போறது. இப்ப விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12 போய் கேது பகவான் இருக்கார், 8வது ஸ்தானத்தை போய் குரு பகவான் இருக்கார். இந்த சமயத்தில் செலவு செய்யும் போது பொறுமையை பின்பற்றுங்கோன்னு ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். அதையே தான் பொருளாதார நிபுணர்கள், நீங்கள் தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் முக்கியமான தேவையான பொருளை வாங்குவதற்கு உங்கள் கையில் பணம் இருக்காது. ஆகையினாலே எந்த செலவு செஞ்சாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்கோ அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். அதையே தான் ஜோதிடரும் கூறுகிறது. ஆகையினால் துலா ராசி சார்ந்தவர்கள் இந்த வாரத்தில் செலவுகளை தவிர்க்க வேண்டும், உங்களது இருப்புக்களை பத்திரப்படுத்த வேண்டும், பொறுமையை பின்பற்ற வேண்டும், ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தபடிகளே, விருச்சிக ராசிக்காரங்க எல்லா ராசி பலனை பார்த்தாலும் பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்களே சாமி, ஆனால் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தானே தெரியும். இதுதான் இப்போ விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. உண்மைதான், தசமஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அருமையான அமைப்பு. இன்னும் சொல்ல போனால் இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு வெற்றி மாதம். ஆனால் வெற்றியை பெறுகிறார்களா அப்படின்னா பெறுகிறார்கள், அதோட கூட பல குழப்பத்தையும் பெறுறாங்க. இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், 7வது ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசிக்கு 2-5 அதிபதி, 2-5 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை உங்கள் ராசி மேலே விழருது. சூப்பர் சாமி, எல்லாம் வெளி உலகத்துக்கும் நன்னா தான் இருக்குது, ஆனால் நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். உண்மை. 4வது ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். 5வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த 5வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை குழந்தைகள் ரீதியான கவலை. என் குழந்தை நன்னா படிக்கணுமே, என் குழந்தைக்கு நல்ல வேலை கிடைக்கணுமே, என் குழந்தைக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆகணுமே, என் குழந்தை பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நன்னா இருக்கணுமே, அவன் வெளில போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே நல்லபடியாக வந்து சேரணும்னு வேண்டின்னு இருக்கேனே, 9 ஆகிடுத்து இன்னும் வீட்டுக்கு வரலையே, கால வேலையில் போன பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரலையே, மதியம் 2 ஃபோன் பண்ணி தம்பி சாப்பிட்டுட்டியா, குழந்தை சாப்பிட்டுட்டியா, இன்னும் சாப்பிடலை, ஏன்பா சாப்பிடலை. அப்போ குழந்தைகளை நினைத்து கவலைகள் உங்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கவலையை யார் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறா அப்படின்னா 5வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கிரியேட் பண்ணுறார்.
ஆனால் அதே சமயத்துல குழந்தைகளுக்கு நோ சொல்றதுக்கு பழகணும்னு ஒரு வாசகம் ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஒரு சின்ன குழந்தை எனக்கு இந்த பேனா வேணும் அப்படின்னா, அடுத்தது இந்த பென்சில் எனக்கு வேணும், இந்த பொருள் வேணும், உடனடியாக நம்ம அந்த குழந்தைக்கு அதை கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை பிடிவாத குணம் அதிகரிக்கிறதாம். இதை குழந்தைகள் வளர்ப்பு நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆகையினாலே குழந்தைகளுக்கு நோ சொல்ல பழகுங்க. அவங்க எதை கேட்டாலும் உடனடியாக கொடுத்துடாதீங்க. எதை கேட்டாலும் இன்னைக்கு அதுவும் செல்ஃபோன், குழந்தைகள் செல்ஃபோன் கேட்டால் இவங்க வேலை செய்யும் பொழுதோ யாராவது கெஸ்ட்டு வந்தால் பேசும்போதோ அந்த குழந்தை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னா அந்த குழந்தை கையில் செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை நெட்டும் ஆன் பண்ணுது, யூடியூப்பையும் ஆன் பண்ணுது, ஸ்க்ரோலிங் சூப்பராக பண்ணுறது, அழகட்டன்னு. இந்த செல்ஃபோனை குழந்தைங்கள்கிட்ட கொடுக்காதீங்கோ, குழந்தைகளுக்கு நோ சொல்ல பழகுங்கோ. அசட்டு செல்லம்பாங்க, குழந்தைகளுக்கு அசட்டு செல்லம் கொடுக்க வேண்டாம். குழந்தைகளுடைய நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கோ. செலவு செய்யும்போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. மனதை ஒருநிலைப்படுத்துங்கோ. மகான் சேஷாத்ரி சுவாமிகளை தியானம் பண்ணுங்கோ. மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த குடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு ட்ரமாண்டஸான வீக். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. வீடு கட்டிட்டு இருந்தீங்க, பல மாதங்களாக முடிக்க முடியல, அதை கம்ப்ளீட் பண்ணி கிரகப்பிரவேசத்துக்கு பிளான் பண்ணலாம். அதே போல பூர்வீக சொத்துக்கள் ரீதியான வரவுகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பூமி காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்வை உங்கள் ராசி மேல் விழருது. பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். தந்தை வழி மூலமான பொருளாதார வரவுகள், தந்தை வழி சொத்துக்கள் மூலம் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகிறது. தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. அசையா சொத்துக்கள் ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தொடர் முயற்சிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. நாலாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். நாலாவது ஸ்தானத்திற்கு சுகஸ்தானம்னு பேர். சுகஸ்தானத்தில் போய் ராகு பகவான் இருந்தால் நல்ல ரூம் இருக்கும், நல்ல பெட் இருக்கும், ரூமில் ஏசி இருக்கும், ஆனால் போய் படுக்க நேரம் இருக்காது. பத்தாவது ஸ்தானத்தில் கேது, கடினமான வேலை, ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியே இருக்கே. சதாசர்வ காலமும் உழைத்து கொண்டிருந்தால் நமக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஓய்வு இறைவன் கொடுக்கவில்லையேன்னு நீங்கள் உங்களை நீங்களே நொந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் உழைப்பு தேவைதான், ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் ஓய்வும் தேவை என்பதை நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. உழைப்பையும் ஓய்வையும் திட்டமிட்டு செயல்படுங்கள். சில சமயங்களில் சில பக்த கோடிகள் உழைக்காமலேயே ஓய்வுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். சில பக்த கோடிகள் உழைப்புக்கு அதிக நேரம் கொடுத்து ஓய்வெடுக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இது ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. தனுராசியை சார்ந்த பக்த கோடிகள் உழைப்பிற்கும் ஓய்வுக்கும் உணவிற்கும் சர்வீகித உணவிற்கும் திட்டமிட வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த குடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு கடந்த காலத்துல இருந்த இருப்புக்கும் இப்ப இருக்கக்கூடிய இருப்புக்கும் நீங்க உங்களை நீங்களே கிள்ளி பார்க்கிறீர்கள். நான் எப்படி இருந்த, சாதாரணமா இருந்த, இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைஃபை, அதாவது உயரிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கிறது. அந்தஸ்தில் உயர்வு, வசதியில் உயர்வு. ஒரு சாதாரண எளிமையாக சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவரு கூட ஏசி காரில் டிராவல் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது. அதே போல் பெரிய பெரிய மனிதர்கள் பழகக்கூடிய, பெரிய பெரிய மனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகிறது. இதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுக்குறா? குரு பகவான் கொடுக்குறார். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறது. ஆனால் மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். வெளியில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு. அதே போல கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், சரியான நேரத்திற்கு வீட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைகளை கேட்கும் பொழுது மனம் சோர்ந்து விடுகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு வெளி நட்பு ரீதியான
தொடர்புகளில் இருந்தாலும் குடும்பத்தாரோடு கலந்து ஆலோசித்து அவர்களோடும் நேரத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களது முயற்சிகளை வெற்றியாக்கி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறார். மண் மனைகள் வீடுகள் ரீதியாக இருந்த வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி கிடைக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த வாரத்தை தீர்மானிப்பது நல்லது. வாய்ப்பு இருப்பவர்கள் வாரத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் இருப்பது கூட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குணமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தபடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தபடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுத்தாலும் சப்தமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகிறது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். ஒரு இடத்துக்கு போறோம், நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களா? இரண்டாவது ஸ்தானத்திற்கு வாக்கு ஸ்தானம் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. இரண்டாவது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், அட்டவ ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த வாரத்துல கும்ப ராசியை சார்ந்தவர்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். மெஷர் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் லெட்டிங் இட் ஃபால்ஸ். ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோஜனை செய்து பேசுங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் மௌன விரதம் இருப்பது கூட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்தபடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தபடிகளுக்கு மூன்றாவது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசிக்கு 1-10 கதிபதி மூன்றாவது ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். சப்தம ஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், பிறருக்கு உதவக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போறது. ஏதோ பல நாட்களுக்கு முன்பாக உங்க இடத்துல யாராவது ஒரு உதவி கேட்டிருப்பாங்க, திடீர்னு ஞாபகம் வரும், அவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுடணும் அப்படின்னு தோணும். அவர் நமக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கார், நமக்காக நம்ம குடும்பத்திற்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கார், அவர் யாருக்காவது உதவின்னு கேட்டிருக்காரா? அதுவும் ஏதோ ஒரு பொது விஷயத்துக்காக ஒரு உதவின்னு கேட்டிருக்காரு, அவருக்கு நம்ம இந்த உதவியை செய்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆகையினால மீன ராசி சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்தபடிகளுக்கு பிறருக்கு உதவக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை உணர முடியும். இருந்தாலும் விரயஸ்தானத்தை சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியமான செலவுகள், புண்ணியமான செயல்கள், தான தர்மங்கள், உதவிகள், இவைகள் உங்களுக்கு அருமையான மாற்றங்களை கொடுக்கும். தர்மம் தலை காக்கும் என்ற ஒரு வாசகம் காணப்படுறது. விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அபரிமிதமான உயர்வை உங்களுக்கு கொடுக்கும். பல தேவையில்லாத செலவுகளை கூட தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு இந்த வாரத்தை தான தர்மங்கள் செய்வதற்கும் புண்ணிய செயல்கள் செய்வதற்கும் திட்டமிடும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சிந்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம் இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300544499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக, அனுமதி இலவசம்.